எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல 27 நட்சத்திரக்காரர்களும் கட்டாயமாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்ய வேண்டிய முருகப்பெருமானின் அற்புதமான ஆலயங்கள் எது என்பதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் தீராதா என்ற ஏக்கத்தில் பலரும் பல கோவில்களுக்கும் சென்று பல தெய்வங்களையும் வழிபாடும் செய்கிறாங்க. சமீப காலமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் ஆகுது. பெரும்பாலான மக்களின் இஷ்ட தெய்வமாகவும் முருகப்பெருமானே இருக்காரு. முருகப்பெருமானை வழிபட்டா துன்பங்கள் தீரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனா எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் உடனடியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். சிலருக்கு சில கோவில்கள் அல்லது திருத்தலங்களுக்கு சென்று வந்த பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை அல்லது மாற்றம் ஏற்பட்டதாகவும் கஷ்டங்கள் முழுமையாக நீங்கியதாகவும் சொல்வதை நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதே கோவில் அல்லது திருத்தலத்திற்கு போனா எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படாது. ஏன்னா ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திற்கு ஏதாவது ஒரு தெய்வம் அல்லது ஏதாவது ஒரு திருத்தலம் சிறப்பாக அமையும். அப்படி 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த ஊரில் உள்ள முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இப்ப பார்க்கலாம். 27 நட்சத்திரக்காரர்களும் சென்று தரிசிக்க வேண்டிய முருகப்பெருமானின் திருத்தலங்கள்: அஸ்வினி பழனி முருகன் கோவில், பரணி பழமுதிர்ச்சோலை அழகர் கோவில், கிருத்திகை வடபழனி முருகன் கோவில், ரோகிணி திருச்செந்தூர் முருகன் கோவில், மிருகசிரீஷம் குன்றத்தூர் முருகன் கோவில், திருவாதிரை முத்து குமாரசுவாமி திருக்கோவில், புனர்பூசம் திருத்தணி முருகன் கோவில், பூசம் சிறுவாபுரி முருகன் கோவில், ஆயில்யம் சுவாமிமலை முருகப்பெருமான் கோவில், மகம் வட்டமலை முருகன் கோவில், பூரம் மருதமலை முருகன் கோவில், உத்திரம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அஸ்தம் மயிலம் முருகன் கோவில், சித்திரை விராலிமலை முருகன் கோவில், சுவாதி தண்டாயுதபாணி திருக்கோவில், விசாகம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அனுஷம் ரத்னகிரி முருகப்பெருமான் கோவில், கேட்டை குன்றக்குடி முருகப்பெருமான் கோவில், மூலம் கந்தக்கோட்டம் முருகன் கோவில், புராடம் அறுபடை முருகன் கோவில், உத்திராடம் திருவல்லிக்கேணி முருகன் கோவில், திருவோணம் கந்தசாமி திருக்கோவில், அவிட்டம் மருதமலை முருகன் கோவில், சதயம் நங்கநல்லூர் முருகன் கோவில், புரட்டாதி திருச்செந்தூர் முருகன் கோவில், உத்திரட்டாதி குன்றத்தூர் முருகன் கோவில், ரேவதி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை அதோடு திருச்செந்தூர் முருகன் கோவில்கள். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற முருகப்பெருமான் கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்து பாருங்க. நல்ல மாற்றங்களை முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.